கதையை சொல்லுன்னு சொல்றீங்களா? என் கதையை சொல்லட்டுமா? எங்க அப்பா ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர், எங்க அம்மா டீச்சர். எங்க அப்பாவுக்கு அப்போ சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 350 ரூபா. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் 100 மடங்கு கொடுத்தான் ஐயா பென்ஷன். வேலை பார்க்குற காலத்தில் வெறும் 350 ரூபா. எங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைகள்? 4 பொம்பளை பிள்ளை. நான் ஒரே ஆள், ஆம்பளை பையன். அவ்வளோ பேரையும் படிக்க வைக்கணும், அவ்வளோ பேருக்கு துணிமணி எடுக்கணும். கிறிஸ்மஸ் வந்தாச்சுன்னா எங்கள் அப்பா என்ன செய்வாங்க தெரியுமா? காலையில் 2 மணிக்கு எழும்பி முழங்கால் போட்டுருவாங்க. வீட்டில் 5 மணிக்கு எல்லாரும் எழுப்பி போட்டுருவாங்க. துண்டை முறுக்கிக்கிட்டு தான் அடிப்பாங்க. யாரும் எழும்பலன்னா எழும்பிடணும். 5 மணிக்கு துண்டை தெறிக்க பாடுவாங்க ஐயா, சத்தம் போட்டு பாடுவாங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும், ஐயோ இந்த காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்டாங்களேன்ட்டு. துண்டை தெறிக்க பாடுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க. கரெக்டாக குடும்ப ஜெபம் முடிஞ்ச உடனே இந்த கோயில் சாவியை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா தான் உபதேசியாக இருந்தா. ஐயா நம்ம இப்போ ஐயா உபதேசியர் ஐயா மாதிரி கோயிலுக்கு போயிடுவாங்க. 5:30 மணிக்கு போகிறவங்க அந்த இடத்துல தான் முழங்கால் போடுவாங்க. ஆல்டருக்கு முன்னால் நேர் முழங்கல்ல நிற்பாங்க. 7:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. 7:30 தான் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் போகிறது, மற்ற வேலையெல்லாம் நடக்கும். எங்கேயா இருந்தது உங்கள் வீடு? இந்த பாளையங்கோட்டை சமாதானபுரம் இருக்கா, அதுதான் எங்கள் ஊர். நாங்கள் படித்து வளர்ந்த இடம்லாம் அந்த ஊர் தான். அந்த கோயிலில் போய் முழங்கல்ல நிற்பாங்க. மத்தியானம் 12:30 பள்ளிக்கூடம் முடிஞ்சிடும். நேராக சாவி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க. 1:30 மணி வரைக்கும் அங்கே தான் முழங்கால் போடுவாங்க. நேர் முழங்கல்ல நிற்பாங்க. சாயங்காலம் 1:30 மணி அடித்த உடனே போய் முழங்கல்ல நின்றுவாங்க. அவங்க கால் ரெண்டும் புத்து காய்ச்சி போயிருக்கும். அவங்க செத்து போயிட்டாங்க ஐயா. இன்றைக்கி அவங்க பிள்ளைகள் எங்களை கடவுள் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு, எவ்வளோ கிருபை கொடுத்துருக்காரு. நான் இப்போ பிஷப்பாகி 1 மாதம் கூட முடியலை. அதுக்கு முன்னாலே உலக நாடு முழுவதும் போக கடவுள் உதவி செஞ்சார். 5 கண்டங்களும் போயிட்டேனா, 5 கண்டங்களுக்கும் போயிட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க வந்து அங்கே போட்டு பண்ணின முழங்கால் ஜபம். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு வாங்க. வீட்டில் நம்ம வீட்டில்